சிவாயனம திருச்சிற்றம்பலம். உலகலாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு குருவையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது நீங்கள் ராசி ஆனாலும் பரவாயில்ல, இல்லை லக்னமானாலும் பரவாயில்ல, மகர ராசியாக இருந்தாலும் ஓகே. சார் நான் மகர லக்னம் சார், அப்போ இது எனக்கு பொருந்துமா கேட்டால் அதுவும் ஓகே தான். அப்போது மகர ராசி என்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு தடை விலக வேண்டும். ஏதோ ஒரு தடை இருந்துட்டு, சார் என்னன்னு தெரில சார், ஒரு தடை இருந்துகிட்ருக்கு சார். நான் எவ்வளவோ சின்ன வயசுலேருந்து முயற்சி பண்ணுறேன், போராடுறேன், வாழ்க்கையில் பாதி தூரம் பாதி கிணற நான் தாண்டிட்டேன், ஆனால் மீதி கிணறு தாண்ட முடியல. இவ்வளோ பைசா இருந்தால் நான் முன்னுக்கு வந்துடுவேன், இந்த முயற்சி இருந்தால் நான் முன்னுக்கு வந்துடுவேன், இந்த சப்போர்ட் இருந்தால் நான் முன்னுக்கு வந்துடுவேன், எனக்கு இந்த வேலை நடக்கலை சார், இந்த தடை நீங்கிச்சுன்னா நான் முன்னுக்கு வந்துடுவேன். இதுதான் மகர ராசி அன்பர்களோ அல்லது மகர லக்ன அன்பர்களோ சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு தடை, அது தடைன்னு இருக்கலாம், அல்லது அதுக்கு பாவம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தோஷம்னு வச்சுக்கோங்க, இல்லை காலம்னு வச்சுக்கோங்க, நேரம்னு வச்சுக்கோங்க, கர்மான்னு வச்சுக்கோங்க, இன்னும் என்ன வேணும்னாலும் பேர் வச்சுக்கலாம் நாம. ஆக மொத்தம் இது ஒரு தடை இருக்குது. என்னுடைய லக்னம் இந்த லக்னம், உடனே இந்த லக்னத்துக்கான தெய்வத்தை நான் வழிபாடு பண்ணுறேன். இப்போ மகர ராசின்னு எடுத்துட்டிங்கனாக்கா அது சனியுடைய வீடு, நான் சிவபெருமான் வழிபாடு பண்ணுறேன். அதே போல் நிறைய தெய்வங்கள், நிறைய குழப்பங்கள், ஏற்கனவே குழப்பத்தில் தான் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சா இந்த தடை நீங்குங்கிறது தான் பதிவுடைய நோக்கமே. அப்போது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால், இது ஒரு ஜோதிட சூக்ஷமம், ஜோதிட ரகசியம். ஒரு சாதாரண ஜோசியர்களை கூட தெரியும் மகர ராசி அப்படின்னாக்கா சனியுடைய வீடு, உடனே காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள், காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி ரொம்ப சிம்பிளாக சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்றது எல்லாருமே சொல்லிடலாம். அதோடு மட்டுமில்லை, இப்போ மகர ராசி அப்படின்னு சொன்னாக்கால் என்னெல்லாம் நட்சத்திரம் வருது, உத்திராடம் மூன்று பாதங்கள் வருது, திருவோணம் நான்கு பாதங்கள் வருது, அது போக அவிட்டம் இரண்டு பாதங்கள். அப்போ யார் யாரெல்லாம் வராங்க, திருவோணம் சந்திரன், அவிட்டம் செவ்வாய், மற்றும் உத்திராடம் சூரியன். சூரியன் சந்திரனுடைய இணைவு அங்கே ஏற்படுகிறது, கூட செவ்வாயும் சேர்ந்துக்கிறாரு. அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று பேருடைய இந்த ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு அதிதேவதை, ஒரு ஒரு பிரதிதி தேவதை இருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு அதிதேவதைகள், பிரதி தேவதைகள், திதி தேவதைகள் கூட, அதாவது 16 திதி இருக்குனாக்கா 16 திதிக்கும் அமாவாசையில் பிறந்தவங்க, பிரதமை திருதியை, சதுர்த்தி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, ஒரு ஒரு திதிக்கு கூட தேவதைகள் இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டே போகணும் அப்படின்னு சொன்னாக்கா கடைசியில் குழப்பம்தான் மிஞ்சும். இது வந்து என்னுடைய ஆராய்ச்சி. ஒரு என்னிட்ட ஒரு 10 கஸ்டமர் வராங்க அப்படின்னு சொன்னாக்கா அது மகர ராசியோ மகர லக்னமோ, அந்த லக்னகாரங்களாக குறிப்பிட்ட தெய்வத்தை கணக்கீடு செய்து அந்த ஆலயத்திற்கு சென்று அவங்க வழிபாடு செய்ய சொல்லி, ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா அதில் 8 பேர் சாமி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எடுத்த முடிவு தான் இந்த சூக்ஷ்ம தெய்வ வழிபாடு. இது ஏதோ இது வந்து புஸ்தகத்தில், எந்த புஸ்தகத்துலேயும் இருக்காது, அனுபவத்தினால் வந்த ஆராய்ச்சி, இல்லை ஆராய்ச்சியால் வந்த அனுபவம் அப்படின்னு தான் நாம் இதை சொல்லணும். அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பர்கள் தங்களுடைய வாழ்நாளில் தடைகள் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அவங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வர சுவாமி. திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வர சுவாமி அங்கே தான்
27 நட்சத்திர லிங்கங்கள் அமைந்துள்ளன. ஸோ இந்த மகர ராசி என்பவர்கள் வருஷத்துக்கு ஒரு 2 முறையாவது அல்லது வருஷத்துக்கு ஒரு 4 முறையாவது இந்த திருவடிமருதூர் ஆலயம் சென்று 27 நட்சத்திர லிங்கத்திற்கும் 27 நட்சத்திர லிங்கத்திற்கும் வழிபாடு செய்து மகாலிங்க சுவாமியும் சுவாமி அம்பாளையும் வழிபாடு செய்வீர்களே ஆனால் மகர ராசி என்பவர்கள் வாழ்நாளில் நிச்சயம் வெற்றி பெற முடியும். சரி, எனக்கு உடனே சாமி இதுதானே விஷயம், எனக்கு சிவபெருமானை தெரியும், நான் ஒரு பெரிய கோடீஸ்வர சாமி, எனக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது, நான் ஒரு பெரிய ஆள், நான் உடனடியாக போயிட்டு சிவபெருமானை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போனீங்கன்னா அவர் மகாலிங்க சாமி என்ன சொல்லுவார், ஃபஸ்ட்டு போய் உன்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டு வா, ரெண்டாவது உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு வா, போடா போயிட்டு முதல்ல அதை செஞ்சுட்டு வாடான்னு அனுப்பி வைப்பார். அப்போது எந்த இந்த சூக்ஷ்ம தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு முன்பு ஃபஸ்ட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் எதுங்க, உங்கள் குலதெய்வம், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம், இந்த ரெண்டு தெய்வத்தையும் நினச்சி மதித்து அதுக்கு அப்புறம்தான் இந்த சூக்ஷ்ம தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். ஸோ மகர ராசி நீங்கள் ராசியானாலும் லக்னமானாலும் வாழ்நாள் முழுவதும் வருஷத்துக்கு ஒரு 4 வாட்டியாவது திருவிடைமருதூர் ஆலயம் சென்று மகாலிங்க சுவாமியும் 27 நட்சத்திர லிங்கத்தையும் வழிபாடு செய்வீர்களே ஆனால் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போகிறதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உயர்ந்ததாகவும் சிறந்ததாகவும் இருக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு அடியார் பெருமக்களே, ஆன்மீக மெய்யன்பர்களே, ஆதீன மடாதிபதிகளே, நம்மளுடைய அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும், வாராகி பீடம் அமைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய உயர்ந்த நோக்கம். அதுக்காக மிகுந்த பக்தி சிரத்தையோடு விடாமுயற்சியாக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமேயானால், வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைத்திருக்குமேயானால், சாமி என்கிட்ட இந்த இடம் இருக்குது, ஐயா என்கிட்ட இந்த இடம் இருக்குது, நான் எங்களுடைய ட்ரஸ்ட்டுகள் இந்த இடம் இருக்குது, இங்கே நீங்கள் கட்டதுனா கட்டிக்கோங்க அப்படிங்கிற உத்தரவு உங்களுக்கு, மனசும் உத்தரவும் உங்களுக்கு கிடைக்குமேயானால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன், வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஓ